வவுனியாவில் உள்ள முஸ்லீம் மக்களை போராட்டத்திற்கான மாறு மக்கள் காங்கிரஸ் அழைப்பு வடமாகாண மக்களின் தேவைகளை கருத்திற்கொண்டு ஜனாதிபதி செயற்படுகின்றார் வடமாகாண ஆளுநர் ஜனநாயக போராட்டத்திற்கு எமது ஆதரவை நல்குகின்றோம் மனோ கணேசன் அரசை நெருக்கடிக்குள் தள்ள இடமளியோம் அமைச்சர் வாசுதேவன் ஆணையக்கார சுதந்திர தின நிகழ்வுகளில் செய்தி சேகரிக்கச் சென்றிருந்த பதினெட்டு ஊடகவியலாளர்களுக்கு கோவிட் நைன்டீன் தொற்று இலங்கையின் கோவிட் பலி அதிகரிப்பு உரிமை போராட்டத்துக்கு மலையக மக்கள் முன்னணியும் முழு ஆதரவு வி ராதாகிருஷ்ணன் இங்கிலாந்தின் புதிய கொரோனா வைரஸ் மரபணு மாற்றம் அடைந்தது அச்சத்தில் விஞ்ஞானிகள் மம்மியின் வாயில் தங்கனாக்கு வியப்பில் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைய தினம் வவுனியாவை உள்ள பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான ஆர்ப்பாட்டத்திற்கு வவுனியா முஸ்லிம்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சி அனுப்பியுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழ் பேசும் சமூகங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை எதிர்த்தும் கண்டித்தும் தமிழ் தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான ஆர்ப்பாட்டத்திற்கு தமது பூரண ஒத்துழைப்புகளை வழங்குவார் வவுனியா மாவட்டத்தில் வசித்து வரும் அனைத்து முஸ்லிம் மக்களிடமும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளது தமிழ் பேசும் சமூகம் என்ற வகையிலும் முஸ்லிம் சமூகமும் இந்த அரசின் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் இனம் என்ற வகையிலும் தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இப்போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் வவுனியாவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே குறித்த நேரத்தில் வவுனியா ஹரோபத்தானை வீதியில் அமைந்துள்ள தினச்சந்தைக்கு முன்பாக அனைத்து முஸ்லிம் உறவுகளும் ஒன்று கூடுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் வவுனியா நகர் சபை உறுப்பினர்களான அப்துல் பாரி முகமது லஹிப் ஆகியோர் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நாம் காலனித்துவ ஆட்சியில் பெற்ற சுதந்திரம் தனியே அரசியல் சுதந்திரம் மட்டுமன்றி இம்மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வாழ்வின் சுதந்திரம் என்பதை அனைவரும் கருத்துக்கொள்ள வேண்டுமென வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் எழுபத்தி மூன்றாவது சுதந்திர தின நிகழ்வானது இலங்கை முழுவதும் கொண்டாடப்பட்டிருந்த நிலையில் வடமாகாண ஆளுநர் பங்குபற்றிய சுதந்திர தின நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகிய இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நீண்ட காலத்திற்கு பின்பு ஒரு மாவட்டத்தின் சுதந்திர தின நிகழ்வில் தனக்கு பங்கு கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தமையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் பல சவால்களுக்கு மத்தியில் சுதந்திர காற்றை சுவாசித்த நாம் ஜனாதிபதி கோட்டப்பாய ராஜபக்சு வடமாகாண மக்களின் வாழ்வியலை முன்னேற்ற வேண்டுமென்ற அவாவினை முன்னிறுத்தி அவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் சுதந்திரம் என்பது முக்கியமாக இரு விடயங்களில் காணப்படுகின்றன ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடாத விடயங்களை செய்வதும் செய்யப்பட வேண்டிய விடயங்களை செய்யாமல் விடுவதுமே ஆகும் இதில் ஒரு மனிதனுக்கு செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் செய்யப்படாது மறந்து போகும் தருணங்களே அதிகமாகும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பம் மறுக்கப்படும் விடயங்களில் தடைகளை தகர்த்து மக்களின் அபிவிருத்தியை முன்கொண்டு செல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் அரசு உத்தியோகத்தர்கள் அனைவரும் மிக கவனமாக செயற்பட வேண்டும் எனவே நாம் காலனித்துவ ஆட்சியில் பெற்ற சுதந்திரமும் தனிய அரசியல் சுதந்திரமும் மட்டுமன்றி இம்மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வாழ்வியல் சுதந்திரம் என்பதை அனைவரும் கருத்திற்கொண்டு அதனை வழங்கும் முக்கிய நிறுவனமாக திகழும் மாவட்ட செயலகம் இணைந்து பிரதேச செயலகம் மற்றும் அனைத்து நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என அவர் கூறினார் இந்த ஜனநாயக போராட்டத்துக்கு எமது ஆதரவை நல்குகின்றோம் ஜனநாயக போராட்ட களத்தில் நிச்சயமாக நாம் கரம் கோர்ப்போம் மேற்குறிப்பிட்டவாறு கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவரும் முன்னாள் தேசிய ஒருமைப்பாடு அரச கரும மொழிகள் சமூக மேம்பாட்டு இந்து கலாச்சார அமைச்சருமான மனோகடேசன் எம்பி தெரிவித்துள்ளார் மனோ எம்பி இது பற்றி மேலும் கூறியுள்ளதாவது தமிழ் பேசும் இலங்கையர்களின் தேசிய இருப்பை அழித்தொழிக்கும் ஒடுக்குமுறை ராஜபக்ஷ அரசு தமிழ் மொழியை பேசுகின்ற இந்து இஸ்லாமிய கத்தோலிக்க மதங்களை கடைபிடிக்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களை ஜனநாயக போராட்டங்களை நோக்கி தள்ளிவிட்டுள்ளது நடப்பு ராஜபக்ச அரசின் ஒரே நாடு ஒரே சட்டமன்ற கூச்சல் நடைமுறையில் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே இனம் என்பதில் வந்து நிற்கின்றது இதை நாம் இன்று தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம் இந்த போகக் கொள்கையை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது இதை இந்நாட்டு அரசும் உலகமும் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் ஒளிவு மறைவில்லாமல் இதை இந்த அரசு செய்வதை எண்ணி நாம் மகளத்தான் வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்யவில்லையே இவர்கள் இந்நிலையில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அணிதிரட்டி இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்நாட்டில் எமது இருப்பை உறுதி செய்து கொள்ள நாம் போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த தேசிய ஜனநாயக போராட்டம் இப்போது ஆரம்பித்திருப்பதை எண்ணி மகிழ்கின்றேன் இந்த இலங்கை திருநாடு பன்மத பல்லின அடிப்படையை கொண்டு பன்மைத்துவ நாடு என்ற இலக்கு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரை இந்த போராட்டம் தொடர வேண்டும் இந்நாட்டின் வரலாற்றில் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற பங்கும் இன்றைய இலங்கை நாட்டின் ஆட்சி உரிமை இறமை ஆகியவற்றை தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கின்ற மறக்கப்பட முடியாத உரிமையும் உறுதிப்படுத்தப்படும் வரை போராட்டம் தொடர வேண்டும் தமிழ் பேசும் மக்களையும் உள்ளடக்கியதே இலங்கை நாடு என்ற அடிப்படை உண்மையை சிங்கள முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கண்திறக்கும் வரை இப்போராட்டம் தொடர வேண்டும் இதுவே ராஜபக்ச அரசின் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே இனம் ஒரே மதம் ஒரே மொழி என்ற கொள்கைக்குரிய தர்க்கரீதியான அரசியல் பதிவாகும் சர்வதேச அரசாங்க மட்டத்தில் நெருக்கடிக்குள்ளாகும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அரசாங்கத்தையும் தேசிய வளங்களையும் பாதுகாக்க தொடர்ந்தும் போராடுவோம் என நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ் நானேகார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை பாதுகாக்க முன்னெடுத்த போராட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளோம் ஆட்சிக்கு வரும் முன் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தில் கூட்டணி அமைத்துள்ள அனைத்து கட்சிகளுக்கும் உண்டு கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய விவகாரத்தில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரின் தலையீடு அவசியமாகின்றது பிற நாடுகளின் அதிகார போட்டித்தன்மைக்கு இலங்கையை நெருக்கடிக்குள்ளாக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அரசாங்கத்தையும் தேசிய வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து தரப்பினருக்கும் உண்டு நாட்டிலுள்ள தேசிய வளங்களை இலங்கை மக்கள் மாத்திரமே உரிமை கொண்டாட முடியும் தேசிய வளங்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் பத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த போராட்டத்தினால் அரசாங்கத்துக்குள் எவ்வித முரண்பாடுகளும் தோற்றம் பெறவில்லை என்றார் இலங்கையின் தேசிய சுதந்திர தின நிகழ்வில் செய்தி சேகரிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு ஊடகவியலாளர்களுக்கு கோவிட் நைன்டீன் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது சுதந்திர தின நிகழ்வில் செய்திகளை சேகரிப்பதற்காக சுமார் இருநூறு ஊடகவியலாளர்கள் இந்த வாரத்தில் அனுப்பப்பட்டிருந்தார்கள் இவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையின் போதே பதினெட்டு தொற்றாளிகளும் கண்டறியப்பட்டனர் இவர்கள் உடனடியாகவே சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இலங்கையில் மேலும் ஏழு பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மக்கோனா பகுதியைச் சேர்ந்து ஐம்பத்தி எட்டு வயதான ஆனொருவரும் வேவுட பகுதியைச் சேர்ந்து எண்பத்தி ரெண்டு வயதான ஆனொருவரும் கட்டுக்கஸ்தோட்ட பகுதியைச் சேர்ந்து எழுபது வயதான ஆனொருவரும் ஹெட்டிப்பல பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதான ஆனொருவரும் பியகம பகுதியைச் சேர்ந்து அறுபத்தி ஆறு வயதான ஆனொருவரும் டிக்வெல்ல பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு வயதான ஆனொருவரும் எழுபத்தி எட்டு வயதான பெண்ணொருவரும் நுரேரியா பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயதான ஆனோருவருமே உயிரிழந்துள்ளனர் பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான உரிமை போராட்டத்திற்கு மலையக மக்கள் முன்னணியும் முழு ஆதரவை வழங்குவதாக முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஹேட்டனில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சம்பள உயர்வுக்கான உரிமைப் போராட்டம் மற்றும் பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையில் நடைபெறும் ஜாத்திரை ஆகியன தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இங்கிலாந்திலிருந்து உருமாற்றம் அடைந்து பரவிய புதிய வகை கொரோனா வைரஸ் அதிதீவிரமாக பரவும் தன்மையுடன் மரபணு மாற்றம் அடைந்திருப்பதாக மருத்துவ விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா நைஜீரியா பிரேசில் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் ஆதிவேக தொற்றும் தன்மையுடன் பரவி வருகின்றது இந்த ஆதிவேக தொற்றும் தன்மைக்கு கொரோனா வைரஸ் பரவுவதும் பாஜிக் ஜீனில் ஏற்பட்டிருக்கும் மரபணு மாற்றமே காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் எகிப்தில் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான தங்க நாக்கினை கொண்ட மம்மியொன்று அண்மையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டில் அலெக்சாண்ட்ரியா பகுதியில் பேராசிரியர் மேக்னா என்ற கோயிலில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆய்விலேயே குறித்த மம்மி கண்டெடுக்கப்பட்டுள்ளது எகிப்தின் பழம்பெரும் கோயில்களில் கடந்த பத்து வருடங்களாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பதினாறு புதையிடங்களை கண்டுபிடித்துள்ளனர் இந்த புதையிடங்களில் பல மம்மிகள் புதைந்திருந்தன மார்பில் அணிகலன்கள் மற்றும் தலையில் கொம்புகள் வைத்த கிரீடத்தினாலும் மம்மிகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இருப்பினும் அவை சரியான முறையில் பதப்படுத்தப்படவில்லை அதிலொரு மம்மியின் வாயில் இருப்பதைக் கண்டு ஆராய்ச்சியாளர்கள் வியப்படைந்தனர்